மேடையில் அமர்ந்திருக்கும் சினிமாவின் பிக் பாஸ்களே, இத்தனை கேமராவை பார்க்கும்போது வேறு அது கண்டிப்பாக சொல்லணும்னு தான் தோணுது. இந்த படத்தை வந்து அதான் மெயினாக சொல்லணும்னா, இப்போ இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த படத்தில் எடுத்து பண்ணியிருக்காரு கண்ணன் சார், அந்த விவசாயிகள் பிரச்சனை. அதாவது மற்ற இண்டஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா, அவங்க அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கும் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை பெருசாக எதிரொலிக்கும். பட் விவசாயத்தில் பிரச்சனைனா அது நிச்சயமாக நாட்டுக்கே பிரச்சனை. ஸோ அதை தான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காகவே நான் வந்து அவரை கண்டிப்பாக இந்த படம், அதுக்காகவே நீங்களும் வந்து பாருங்கள் அந்த விஷயம். அந்த சாங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் அந்த ஜனகணமன் அந்த சாங் மாதிரி இருந்தது, ஆயுத எழுத்தில் அந்த சாங் மாதிரி இருந்தது, நான் இப்போ தான் நானும் பார்த்தேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இதுவாக இருக்கும் அந்த சாங்கும் சரி இந்த படத்துக்கு. அண்டு கண்ணன் சார் உண்மையிலேயே அவர் இந்த ஒரு ஒரு டைரக்டராக இருக்கிறதே பார்க்கும்போது ஒரு ஷூட்டிங்கில் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை. ப்ரொடியூசராக வேறு அதில் வந்து பாவம், இந்த டைமுக்கு இவங்களை அனுப்பணும், கரெக்டாக இந்த டைமுக்கு வர வச்சா இதில் நம்ம இவ்வளோ இது சேவ் பண்ணலாம், அந்த மாதிரி பல கணக்குகள் போட்டு தான் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எந்த லெவல் டென்ஷன்னா, ஒரு சீன்லலாம் வந்து லைக் காரில் நான் போயிட்டுருப்பேன், ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் கார் ஓடிட்டுருக்காரு, இவர் பின்னாடி உட்காந்து இவர் தான் டைலாக் அந்த இதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு, அந்த ஆப்போசிட் அதர்வா அவரோட கவுண்டர் இவர் தான் சொல்லிட்டுருக்காரு, சொல்லிட்டே இருக்காரு. ஷார்ட் முடிஞ்சது, அந்த யூவிபி உள்ளே போனோம், இவர் வந்து அந்த இதில் சொல்கிறார் பதட்டத்தில், லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்டு அப்படின்னா திரும்பினா, இந்த லெஃப்ட் இல்லை அடுத்த லெஃப்ட்டு அப்படின்னாரு. அவர் கொண்டு போய் காரை கிட்டத்தட்ட இதில் விட்டுருப்பார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அத்தனை டென்ஷனையும் மீறி அதுக்கு நடுவில் இதுவும் பண்ணணுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் படத்தில் வந்து அந்த இது எதுவுமே தெரியாது, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் டப்பிங்கில் பார்த்தேன், ஃபுல்லாகவே சூப்பராக தான் இருந்தது. அண்டு அதர்வா ப்ரோ உண்மையிலே அந்த கெட்டப் சேஞ்ச் அப்படின்றது வந்து நான் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தேன் தமிழ் படமில் பல கெட்டப்புகள் பண்ணதுனால, இப்படிலாம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் எதுவும் கேட்கல. அதனால் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர். அது உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ். அது வந்து வெறும் அந்த தாடி வச்சு தாடி எடுத்துன்றது இல்லாமல் ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு அந்த இதுவும் கொடுத்துருக்காரு. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு ஆங்க்ரி அந்த மாதிரியான ஒரு ரோலு, இதில் ஜாலியாக லவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான ஒரு ரோலு. ஸோ அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அண்டு மேகா அவங்களும் வந்து இந்த மேபி அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வரல, அந்த படம் அந்த சாங் வந்ததுக்கே அவங்க மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டாங்க இன்றைக்கி இந்த மறுவார்த்தை சாங்லேயே. இப்போ இது வந்ததுக்கப்புறம் அதுவும் வந்ததுன்னா மொத்தமாக அவங்க கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்க. மேகா ஆகாஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிந்துஜாவும் அப்படி தான் இந்த படத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த படத்தின் மூலமாக பெரிய பிரேக் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்டு பாலாஜி ப்ரோ, ஸோ அவரும் அப்படி தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் அது. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ, இன்னொரு டைமென்ஷன் அது. அண்டு ஹீரோவாக நடிக்கிறீங்க, அதுக்கும் வாழ்த்துக்கள். எல்லா வகையிலும் சக்ஸஸ் அடையணும்னு கேட்டுக்கிறேன். அண்டு ரதன் ப்ரோ, அந்த ரெண்டாவது சாங் இப்போ தான் பார்த்தேன், செம்மையாக பண்ணியிருக்கீங்க ப்ரோ, அது வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு பார்த்து என்னடா யுவன் சங்கர் ராஜா வந்து உட்காந்துக்கிறாருன்னு பார்த்தேன், இங்கே அதே மாதிரியாகிறாரு. ஸோ அண்டு மீடியா நீங்களாம் தான் வந்து இந்த படத்தை மிக சிறப்பாக எழுதி, ஏன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு உண்மையிலே நல்ல விஷயம் இருக்குது. அந்த விவசாயம்ன்ற அந்த ஒரு பெரிய விஷயம் இதில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை தண்ணி பிரச்சனை, அதுவும் அப்படி தான் லைக் தண்ணி பிரச்சனைக்கு வந்து எளிமையாக நம்ம வீட்டிலருந்தே ஒரு தீர்வு காணலாம், அதை யாரும் நம்ம பண்ண மாட்டேன்றோம். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம இந்த ஷவரில் குளிக்கிறோம்ல, அதை கட் பண்ணாலே நமக்கு ரொம்ப நிறைய சேவ் ஆகும். ஏன்னா அதை திருப்பி விட்டுட்டு அது பாட்டுக்கு மெதுவாக சோப்பை போட்டுட்டு ஷாம்பை போட்டுட்டு அது வரைக்கும் அது அப்படியே போயினே இருக்கும். அது கிடையாது, பக்கெட்டில் குளிச்சு குடிச்சா ஒரு பக்கெட்டில் தான் அதை குளிப்போம். பட் ஆனால் இதில் நிறையா அது, அதே மாதிரி பாத் டப் அது நிறையா நம்ம லெவலில் வைக்க மாட்டோம், பட் பெரிய பெரிய வீட்டிலலாம் வைக்கும்போது அப்படி தான். ஒருத்தன் குளிக்கிறதுக்கு எதுக்கு 30 பக்கெட் தண்ணியை ஊற்றி ஏதோ இதில் ஊறுற மாதிரி, இதில் சேத்துல இது ஊறுற மாதிரி எதுக்கு அதை பண்ணோம்? அது நம்ம பண்ணாலே நிறைய சேவ் ஆகும். இது கேட்குறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் உண்மையிலேயே அதில் நிறைய சேவ் பண்ணலாம். அண்டு நிறைய பேர் அப்படி தான் இந்த தண்ணியை திருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பல் தேய்க்கிறதுனா கூட சொல்கிறேன், திருக்கி விட்டுட்டு அதை பாட்டு போயிட்டே இருக்கும் இவங்க பொறுமையாக தேய்ச்சிட்டு எதையாவது யோசிச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையே இல்லை, எல்லாமே அந்த மக்லேயும் பக்கெட்லேயும் யூஸ் பண்ணாலே நம்ம பெரிய லெவலில் தண்ணியை சேவ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த இதில் தண்ணி பிரச்சனைன்றதுனால இதை நான் நிறையா சொல்கிறேன். அண்டு காவேரிலாம் எனக்கு தெரிஞ்சு நம்மகிட்ட இருந்தால் நிச்சயமாக கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் கர்நாடகாவுக்கு நம்ம, அதை பற்றி ஏன்னா தாயுள்ளம் கொண்டவர்கள் தான் தமிழர்கள், அதில் டவுட்டே இல்லை, நம்ம கண்டிப்பாக கொடுத்துருப்போம். இதில் இன்னொரு முக்கியமான அந்த டைலாகும் இருக்கும் உங்களுக்கு, அந்த மீம்ஸ் போட்டுட்டாலே வந்து நம்ம பாதி பிரச்சனைகள் நம்ம சால்வ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றி ஒரு மீம்ஸ் போட்டு அப்போ நம்ம என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன்ற மாதிரி, கண்டிப்பாக அது கிடையாது. அந்த களத்தில் இறங்கி செய்கிறவங்க தான் உண்மையிலேயே பெரிய விஷயம். அந்த மீம்ஸுங்கும் போது இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும், அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. இப்போ வந்து இப்போ அவ்வளோ பெரிய மனிதர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார், இவ்வளோ பெரிய தலைவர், அதை பற்றி ஏதாவது ஒரு மீம்ஸ் வரும்போது பார்க்க உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதை யாரும் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் உங்களோட சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறது கூட நம்ம யாரும் எல்லாரும் பண்ணுறதில்ல, யாரோ ஒருத்தர் தான். அதை ஷேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக ஜியோகியெல்லாம் வந்து
பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் உடனே ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நிச்சயமாக மிகப்பெரிய தலைவர் நமக்கு அந்த மாதிரி ஒருத்தர் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதுன்ற லெவலில் ஒரு பெரிய தலைவர். அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், அவருடைய வகித்த பொறுப்புகளுக்கு மரியாதை கொடுக்கணும். ஸோ அந்த மீம்ஸ் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயம் உடல்நிலையை வச்சு இன்றைக்குமே பண்ணாதீங்க, அதை ஷேரும் பண்ணாதீங்க. அண்டு மீடியாக்கள் நல்லபடியாக இந்த படத்தை எழுதி பெரிய லெவலில் ஓட வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.